Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. The Lord has given me a very important message to share with you in this morning. இந்த காலை வேளையிலேயும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் எனக்கு ஒரு முக்கியமான தலைப்பிலே செய்தி கொடுத்திருக்கிறார். Surely we are going to understand our God in a better way this morning. மெய்யாகவே இந்த காலை வேளையிலேயும் தேவனை நாம் இன்னும் அதிகமான இன்னும் மேன்மையான வகையில் புரிந்து கொள்ள போகிறோம். This meditation was very helpful. Very much energizing me in this past week. கடந்த ஒரு வாரத்திலே இந்த தியானமானது எனக்கு மிக பிரயோஜனமாக இருந்தது மாத்திரமல்ல எனக்கு ஒரு உயிர் மீட்சி கொடுக்கக்கூடியதாகவும் இருந்தது. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Please stand with us to Psalm 103 verse 6. எங்களோடு கூட சங்கீதம் 103 ஆறாம் வசனத்திற்கு நேரே திரும்புங்கள். Psalm 103 verse 6. சங்கீதம் 103 வசனம் 6. The Lord executeth righteousness and judgment for all that are oppressed. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். The Lord executeth righteousness and justice for all that are oppressed. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். Is not only for his people. அவருடைய ஜனங்களுக்கு மாத்திரமன்று. For all. எல்லாருக்கும். So our God is a God who is on the side of the oppressed. நம்முடைய தேவன் யார் என்றால் ஒடுக்கப்படுகிறவர்கள் பக்கத்திலே நிற்கிறவர். And our religion is helping the people those who are oppressed. விசேஷமாய் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மதமாய் நம்முடைய மதம் இருக்கிறது. To set them free from their oppression. அவர்களுடைய ஒடுக்கப்படுதலில் இருந்து அவர்களை விடுவிக்கும்படிக்கு. So this morning, இந்த காலையிலே, before I could get into the main part of the message, அந்த செய்தியினுடைய கருவுக்குள்ளே நான் போவதற்கு முன்பாக, I love to deal with you 5 questions. 5 கேள்விகளை உங்களோடு கூட நான் கையாள விரும்புகிறேன். 5 questions I want to deal with you. உங்களோடு கூட 5 கேள்விகளை நான் கையாள விரும்புகிறேன். What is oppression? ஒடுக்கப்படுதல் என்றால் என்ன? Who are the oppressed? ஒடுக்கப்படுகிறவர்கள் யார்? What do people say about oppression? ஒடுக்கப்படுதலை குறித்து பொதுவாக மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? Why does God permit oppression? ஏன் இந்த ஒடுக்கப்படுதலை தேவன் அனுமதிக்க செய்கிறார்? What does our God do? நம்முடைய தேவன் என்ன செய்கிறார்? What is oppression? ஒடுக்கப்படுதல் என்றால் என்ன? Who are the oppressed? ஒடுக்கப்படுகிறவர்கள் யார்? What do people say about oppression? ஒடுக்கப்படுதலை குறித்து மக்கள் என்ன சொல்கிறார்கள்? Why does God permit oppression? ஏன் ஒடுக்கப்படுதலை தேவன் அனுமதிக்கிறார்? What does our God do? நம்முடைய தேவன் என்ன செய்கிறார்? What is oppression? ஒடுக்கப்படுதல் என்றால் என்ன? Is a very exhaustive one. அது விலாவரியான ஒன்று. In a very concise way I have prepared a definition. அதற்குண்டான ஒரு பத விளக்கத்தை ஒரு சுருக்கமான வகையில் நான் தயாரித்திருக்கிறேன். What is oppression? ஒடுக்கப்படுதல் என்றால் என்ன? Oppression is prolonged cruel or unjust treatment or ill treatment or maltreatment to a person or to a group or to a clan. ஒரு குழு அல்லது ஒரு குடும்பம் அல்லது ஒரு கூட்டத்திற்கு விரோதமாக நீண்ட நாளைக்கு அவர்களை மிக கொடிய கொடூரமான விதத்திலே அநியாயமாய் நடத்துவதே ஒடுக்கப்படுதல். Why? ஏன்? For suppressing their rights and legitimate claims. அவர்களுடைய உரிமைகளையும் நியாயமாய் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்களையும் நசுக்குவது. Why do we oppress a person? ஏன் நாம் ஒருவரை ஒடுக்குகிறோம்? To suppress his rights and his legitimate claims. நியாயமா? Or to enslave him. நியாயமாய் அவருக்கு கிடைக்க வேண்டிய காரியங்களும் அவருடைய உரிமைகளும் அவருக்கு தர மறுத்து அவரை நமக்கு அடிமையாக்குகிறோம். The Hebrew word is எபிரேய வார்த்தை crushing them under the feet. காலின் கீழே போட்டு நசுக்குவது. Crushing them under our feet, under the feet. பாதத்தின் கீழே போட்டு அவர்களை நசுக்குவது. By exercising tyrannic authority and power over them. அவர்கள் மேல் ஒரு கொடுங்கோல் அதிகாரத்தையும் அவர்கள் மேல் ஒரு ஒரு வல்லமையும் செலுத்துவது. What is the ultimate aim, the purpose for our own deceitful gain and exploitation?
அதனுடைய ஆதாயம் தான், அதனுடைய நோக்கம் தான் என்ன? வஞ்சகமான ஆதாயத்திற்காக நாம் அதை செய்கிறோம். To have a deceitful exploitation. வஞ்சக ஆதாய நோக்கத்துடன் அவர்களை சுரண்டுவது. Exactly. Amen. This is the cause for the oppression. இதுதான் ஒடுக்கப்படுதலினுடைய அடிப்படை நோக்கம். Who are oppressed? ஒடுக்கப்படுகிறவர்கள் யார்? I was reading nearly 100 verses. ஏறக்குறைய 100 வசனங்களை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். So with a Bible perception. வேதாகம பார்வையோடு கூட. And also it is sociologically true. இது சமுதாய ரீதியிலேயும் உண்மையாக இருக்கிறது. Who are the oppressed? ஒடுக்கப்படுகிறவர்கள் யார்? Number one. முதலாவது. Predominantly, mostly. மிக அதிகமாய் நாம் அறிகிற வண்ணமாய். When somebody is recognized as a stranger. ஒருவர் அந்நியராய் கருதப்படும் பொழுது. When somebody is a stranger or a group is a stranger, they are oppressed. பாருங்களேன், ஒரு குழு நமக்கு அந்நியராய் படுகின்ற பொழுது அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். Strangers, or we can say foreigners or immigrants. அந்நியர் அல்லது வெளிநாட்டிலிருந்து வந்த அகதிகள் அல்லது வெளிநாட்டை சார்ந்தவர்கள். Immigrants, we can say குடியேறியவர்கள். Better Tamil word to understand, வந்தேரிகள். பொதுவாக வந்தேரிகள் அல்லது குடி பெயர்ந்தவர்கள் என்று சொல்லலாம். These வந்தேரிகள், வெளியவர்கள், அந்நியர்கள், they are generally mostly oppressed. பொதுவாகவே இந்த வந்தேரிகள், அந்நியர்கள், வலியவர்கள் தான் அதிகமாய் ஒடுக்கப்படுகிறார்கள். In our country, நம்முடைய தேசத்திலே, even there is a great opposition by many people transcending caste, religion, creed, race against CAA because of the fear that our own people may become immigrants. நம்முடைய சொந்த ஜனங்கள் எங்கே குடிபெயர்ந்தவர்களாக அல்லது வந்தேரிகளாக மாறிவிடுவார்களோ என்ற நோக்கத்தோடு கூட அல்லது எண்ணத்தோடு கூட இந்த CAA என்ற சட்டத்தை குறித்து தான் பெரிதான பயம் நமக்கு காணப்படுகிறது. When somebody is considered as a stranger, ஒருவர் அந்நியராய் கருதப்படும் பொழுது, he or she is oppressed. அவர் அல்லது அவள் அல்லது அவன் ஒடுக்கப்படுகிறார். Or that group is oppressed. அல்லது ஒரு குழு ஒடுக்கப்படுகிறது. In many level we can understand that. இதை பல தளங்களிலே நாம் விளங்கிக் கொள்ளலாம். In the Bible in many places. வேதாகமத்திலே பல இடங்களிலே. Repeatedly it says don't oppress the strangers. வேதாகமம் சொல்லுகிறது அந்நியரை நீங்கள் ஒடுக்க வேண்டாம் என்று. You were a stranger in Egypt. நீங்கள் எகிப்திலே அந்நியராய் இருந்தீர்கள். And you were oppressed there. நீங்கள் அங்கே ஒடுக்கப்பட்டீர்கள். Now remember, ஒன்றை நினைவில் வையுங்கள். Don't oppress the strangers. அந்நியரை நீங்கள் ஒடுக்க வேண்டாம். Whenever in one community we see, we feel that somebody is a stranger to that community or an immigrant, immediately that community oppress them. பாருங்களேன், ஒரு சமுதாயத்தில் யாரோ ஒருவரை அல்லது ஒரு குழுவை நாம் அந்நியராய் பார்க்கும் பொழுது உடனடியாக அந்த ஒருவரை அல்லது ஒரு குழுவை இவர்கள் ஒடுக்க தொடங்குகிறார்கள். There are a number of sociological, psychological reasons for it. இப்படி ஒடுக்கப்படுகிறதற்கு அநேக சமுதாய ரீதியான அல்லது மனோவியல் ரீதியான காரணங்கள் உண்டு. The typical example, ஒரு நல்ல உதாரணம், Exodus chapter 1. யாத்திராகமம் 1 அதிகாரம். We have the reading from verse 8. எட்டாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். It's a very powerful passage to understand the psychology for oppression. ஒடுக்கப்படுதலின் மனோவியலை புரிந்து கொள்வதற்கு இது மிக வல்லமையான வேத பாடமாக இருக்கிறது. Now there came up a new king over Egypt who knew not Joseph. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். Now please listen. கவனமாய் கேளுங்கள். And he said unto his people, Behold, the people of the children of Israel are more and mightier than we. அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களும். So these immigrants, இந்த குடிபெயர்ந்தவர்கள், are those who don't belong to us, அல்லது நம்மை சாராதவர்கள், those who don't belong to our community, நம்முடைய சமுதாயத்தை சாராதவர்கள், our race or family, நம்முடைய இனம், நம்முடைய மொழி, நம்முடைய குடும்பம், he feared they are more in number, they are mightier,
than Egyptians. அவர்கள் அல்லது அவர்கள் பயப்படுகிறார்கள், இவர்கள் ஏராளமானவர்களும் எங்களை காட்டிலும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்களே என்று. Now he has got a reasoning. இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. Come on, let us deal wisely with them. அவர்களோடு கூட அவர்களோடு கூட ஞானமாய் நடந்து கொள்ளுவோம். Deal wisely with them. அவர்களிடத்தில் ஞானமாய் நடந்து கொள்ளுவோம். We have to be very careful. அவர்களை குறித்து ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். They are strangers. அவர்கள் அந்நியர்கள். They are immigrants. அவர்கள் வந்தேரிகள். They don't belong to our nation. அவர்கள் நம்முடைய தேசத்தை சார்ந்தவர்கள் அல்ல. But they are mightier. ஆனாலும் பலத்தவர்கள். We have to be very careful. அவர்களை குறித்து ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். So now he gets a group. இப்பொழுது ஒரு குழுவை ஒருங்கிணைத்து. A syndicate. ஒரு குழுமம். We have to be very careful. இதை குறித்து ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். What shall we do? என்ன செய்ய வேண்டும்? He tells them. அவர்களை பார்த்து சொல்கிறார். We have to deal with them wisely. அவர்களோடு கூட நாம் ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள வேண்டும். Lest they multiply and it come to pass that when there falleth out any war, they join also unto our enemies. அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்கள் தம்முடைய நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். What is the psychology behind it? இதற்கு பின்பாக இருக்கிற மனோவியல் என்ன? So he says they should not multiply. அவர் சொல்லுகிறார் இவர்கள் பெருக கூடாது. So these immigrants, இந்த வந்தேரிகள், are these strangers, அல்லது இந்த அந்நியர்கள், they should not multiply. அவர்கள் பெருக கூடாது. They may join our enemy. அவர்கள் ஒருவேளை பெருகி நம்முடைய சத்ருக்களோடு கூட இணைந்து கொள்வார்கள். They will work out against our interest. நம்முடைய நமக்கு விரோதமாக அவர்கள் எழும்பலாம். So he says, அவர் சொல்லுகிறார், we have to be very careful. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Now listen. கவனிங்கள். And fight against us. அவர்கள் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணாதபடிக்கு. See this psychology. இந்த மனோவியலை பாருங்கள். The strangers are more in number. இந்த அந்நியர்கள் பலத்தவர்களா அல்லது எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள். They are mightier. பலத்தவர்கள். They may multiply. இன்னும் அதிகமாய் பெருகலாம். They will increase in strength. ஒருவேளை பலத்தில் பெருகலாம். They would join with our enemies. சத்துருக்களோடு சேர்ந்து கொள்ளலாம். They may fight against us. நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணலாம். And he says, சொல்கிறார், they will also get them up out of the hand, out of the land. நம்முடைய தேசத்தை விட்டு புறப்பட்டு போகலாம். Today we are able to exploit them. இன்றைக்கு நாம் அவர்களை சுரண்டுகிறோம். They are our slaves. அவர்கள் நம்முடைய அடிமைகள். They do all the work for us. நம்முடைய எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள். Just for the food. சாப்பாட்டுக்காக. They don't have any rights. அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. They are doing every work for us. எல்லா வேலையும் நமக்காக செய்கிறார்கள். Now these people should not leave us. இந்த மக்கள் நம்மை விட்டு செல்லக்கூடாது. Somehow we must keep them as slaves. எப்படியாவது இவர்களை அடிமைகளாகவே வைக்க வேண்டும். So what can we do? என்ன செய்யலாம்? Therefore they did set over them taskmasters to afflict them with their burdens. அப்படி அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். So how we can oppress them? எப்படி அவர்களை ஒடுக்கலாம்? We must have somebody to check them. அவர்களை சோதிக்க அல்லது விசாரிக்க ஒருவர் வேண்டும். To check that they don't multiply. அவர்கள் பெருகாதபடி பார்த்துக்கொள்ள ஒருவர் வேண்டும். And these strangers, இந்த விசாரணைக்காரர், no, these strangers, இந்த அந்நியர்கள், built for Pharaoh treasure cities, Python and Ramesses. அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரி, to understand this oppression. இந்த ஒடுக்குதலை புரிந்துகொள்ள, in a simpler sense I tell you, ஒரு எளிய விதத்தில் நான் சொல்லுகிறேன். In some families, சில குடும்பங்களிலே, the boy gets married, ஒரு பையனுக்கு திருமணமாகிறது, that girl comes to the family. இப்போ வீட்டுக்கு மருமகள் வருகிறாள். So that in some places, சில இடங்களிலே என்று சொல்லலாம், they consider this daughter-in-law as a stranger. இந்த மருமகளை ஒரு அந்நிய பெண்ணாக கருதுகிறார்கள். That father, the father-in-law, mother-in-law, husband, sister-in-law or brother-in-law, they are all one party.
பாருங்களேன் அங்கே மாமனார் மாமியார் சகோதரி அல்லது நாத்தனார் எல்லாருமே அவர்கள் ஓரணி சேர்ந்து விட்டார்கள் and she becomes a stranger இப்பொழுது அவர்களுக்கு இவள் ஒரு அந்நிய பெண்ணாகி விட்டாள் they oppress her அவளை ஒடுக்குகிறார்கள் because in their mind அவர்களுடைய சிந்தையிலே we all are one family நாங்கெல்லாம் ஒரு குடும்பம் she has வந்தேரி அவளோ ஒரு வந்தேரி இப்போதான் அந்த குடும்பத்துக்கு வந்திருக்கிறாள் In some families, the very purpose of the oppression is the same psychology. சில குடும்பங்களிலே ஒடுக்கப்படுகிறது ஒருவரை ஒடுக்குவதற்குண்டான நோக்கம் இதே மனோவியல் தான். Because she is more or she is mightier than we. ஏனென்றால் அவர்கள் எங்களை காட்டிலும் பலத்தவளாய் இருக்கிறார் அதிகமாய் இருக்கிறாள் she may join our enemies நம்முடைய சத்துருவோடு கூட சேர்ந்து கொள்வாள் but she has to do every work for us நமக்கு எல்லா வேலையும் செய்யணும் அவ how can we oppress her எப்படி நாம் அவளை ஒடுக்கலாம் the people are oppressed மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் they all belong to one family இவங்கெல்லாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க they are unable to think that she is a part of our family நம் குடும்பத்தினுடைய ஒரு அங்கத்தினர் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை so they oppress her ஒடுக்குகிறார்கள் this is their mindset அதுதான் அவர்களுடைய மனநிலை this is one of the reasons why many daughters-in-law were oppressed இதற்காகத்தான் இந்த மனநிலைக்காகத்தான் अनेक மருமகள்மார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் but these mother-in-law forget that she was a daughter-in-law ஆனாலும் இந்த மாமியார் மறந்து விடுகிறாள் தானும் ஒரு காலத்திலே மருமகளாய் இருந்தோம் என்று an evil system develops ஒரு பொல்லாத ஒரு முறைமை உருவாகிறது when I was a daughter in law I was oppressed நாமா மருமகளாய் இருந்தப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா so now I have become மாமியார் இப்போ நான் மாமியார் ஆயிட்டேன் so I have to enjoy a type of a enjoy what all I want இப்போ என்னுடைய அதிகாரத்தை நான் நல்லா அனுபவிக்கணும் எனக்கு வேண்டியதை நான் செய்வேன் so I need a servant எனக்கு ஒரு வேலைக்காரி வேணும் the best servant is the daughter in law அந்த வேலைக்காரி யாரு மருமகன் one day ஒரு நாள் one mother told her husband one lady told her husband ஒரு பெண் தன்னுடைய கணவனை பார்த்து சொன்னாளாம் say the person who is looking after the cow he is not coming பாருங்கள அந்த மாடு பாத்துக்கிற ஆள் வரல The lady who is doing the household work, she is also stopped. வீட்டு வேலை பார்க்கற வேலைக்காரியும் வரல. Somebody who is washing the clothes and that person stopped. அந்த துணி துவைக்கிற ஆளும் வரலங்க. Here we are not getting any good person for that. பாருங்களே இது எந்த வேலைக்கு சரியான ஆள் கிடைக்க மாட்டேங்குது. So what do you want me to do? நான் பண்ணணும் எதிர்பார்க்கறியா? What do you want me to do? சரி நான் என்ன செய்யணும்? No no no. இல்ல இல்ல. பையனை சீக்கிரம் ஒரு பொண்ணு பாருங்க. பையனுக்கு சீக்கிரமா பொண்ணு பாருங்க. Why they want a பொண்ணு for that பையன்? அந்த பையனுக்கு ஏன் பொண்ணை தேடுறாங்க? மாட்டுக்கு தண்ணி வைக்க? மாட்டுக்கு தண்ணி வைக்க? வீடு பெருக்க? வீடு பெருக்க? துணி துவைக்க? துணி துவைக்க? 10 வேலைக்காரன வைக்கிறது பதில ஒரு மருமகளை கொண்டு வந்தறலாமே. 10 வேலைக்கார வைக்கிறது பதில ஒரு மகள் மருமகளை கொண்டு வந்தறலாம். This is the exploitation. இதுதான் சுரண்டல். This is the exploitation. இதுதான் சுரண்டல். So what happened the first reason for this oppression is இந்த ஒடுக்கப்படுதலுக்குண்டான முதல் காரணம் when we consider somebody a stranger ஒருவரை நாம் அந்நியராய் கருதும் பொழுது when we consider somebody a stranger ஒருவரை அந்நியராய் கருதும் பொழுது my dear brother my dear sister எனக்கு அன்பான சகோதரி in the bible repeatedly we read வேதத்திலே திரும்ப திரும்ப வாசிக்கிறோம் don't oppress a stranger ஒரு அந்நியனை நீ ஒடுக்க வேண்டாம் when you oppress a stranger ஒரு அந்நியனை ஒடுக்குவாயே remember that you are a stranger நீயும் அந்நியனாய் இருந்தாய் என்பதை நினைவு கூறு remember a stranger ஒரு அந்நியனை நினைவு கூறு my dear brother remember that you are a stranger நீயும் ஒரு அந்நியனாய் இருந்தாய் என்பதை மறவாதே so we have to live together as human beings அவர்களை ஒரு மனித பிறவிகளாய் நாம் நேசிக்க வேண்டும் we all are human beings நாம் எல்லோரும் மனித பிறவிகள் when you oppress somebody you are against god When you oppress somebody, you are against God. நீங்கள் ஒருவரை ஒடுக்குவீர்கள் ஆனால் நீங்கள் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறீர்கள். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. One community, we one family. ஒரு சமுதாயம், ஒரு குடும்பமாய் இருங்கள். That feeling sometimes become very demonic. பாருங்களேன் அந்த ஒரு குடும்பம் ஒரு சமுதாயம் என்கிற உணர்வே பேய்த்தனத்துக்கு அடுத்ததாமே But when I was meditating on this message. ஆனாலும் இந்த செய்தியை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது So one mother ஒரு தாய் tells his her daughter தா மகளை பார்த்து சொல்றா சும்மா புருஷன் பேச்சுக்கெல்லாம் ஆடிட்டு இருக்காத
சும்மா புருஷன் பேச்சுக்கெல்லாம் கேட்ட ஆடாதே. புருஷன் நல்லா கண்ட்ரோல் பண்ண தெரியணும். நீ புருஷனை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். And she tells her son, தாம் பையனை பார்த்து சொல்றாப்ல, சும்மா பொண்டாட்டி பேச்சுக்கெல்லாம் ஆடிட்டு இருக்காத. சும்மா பொண்டாட்டி பேச்சு கேட்டு ஆடாத. பொண்டாட்டியை கண்ட்ரோல் பண்ண தெரியும். பொண்டாட்டியை நீ கண்ட்ரோல் பண்ண தெரியும். She tells her daughter, தன்னுடைய மகளை பார்த்து சொல்லுகிறார், புருஷனை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். புருஷனை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். She tells her son, மகனை பார்த்து சொல்லுகிறாள், மனைவியை பொண்டாட்டியை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். மனைவியை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். In other words, இன்னொரு விதத்தில் சொன்னால், For that lady, அந்த பெண்ணுக்கு Both daughter-in-law, son-in-law, all are vandheerigal. அது மருமகன் ஆகட்டும் மருமகள் ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்தேரிகள் தான். My son, my daughter, my family. என் பையன் என் பொண்ணு என் குடும்பம். This is the basic cause for oppression. பாருங்களேன் ஒடுக்கப்படுதலுக்குண்டான அடிப்படை காரணமே இதுதான். In our country, நம்முடைய தேசத்திலே many people are oppressed. அநேகர் ஒடுக்கப்படுகிறார். In different forms. பல விதங்களிலே they are oppressed. ஒடுக்கப்படுகிறது. We consider them as strangers. அவர்களை நாம் அந்நியர் என்று கருதுகிறோம். Even in one religion. ஒரு மதத்திலே கூட. We all belong to one sect. இவங்கெல்லாம் ஒரு குழுவை சேர்ந்தவங்க. They belong to another sect. இவங்கெல்லாம் இன்னொரு பிரிவை சேர்ந்தவங்க. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி. I can go on and on and on. நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். In one Christian organization. ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனத்திலே. They said like this. இப்படியாக சொன்னார்களாம். They got many branch churches. அநேக கிளை சபைகள் உண்டு. The head was predominantly belonging to a particular caste. அந்த ஸ்தாபனத்தினுடைய தலைவர் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர். It's a very shameful. இது வெக்கக்கேடான ஒரு காரியம். Very shameful. வெக்கக்கேடான ஒரு காரியம். In that Christian organization. அந்த கிறிஸ்துவ ஸ்தாபனத்திலே. Oh, you belong to this caste. ஓ நீ இந்த ஜாதியை சேர்ந்தவர். Then they will give a very good branch church. அனி இந்த ஜாதியை சேர்ந்தவனா உனக்கு நல்ல கிளைய கொடுப்பாங்க. If you don't belong to that caste, நீ இந்த ஜாதியை சேராதவனா இருந்தா தண்ணிலாத இடத்துல உன்னை கொண்டு போடுவாங்க. தண்ணிலாத காட்ல உன்னை போடுவாங்க. Shameful. வெக்கக்கேடு. Shameful. வெக்கக்கேடு. He doesn't belong to our community. ஏ நம்ம சமூகத்தை சேராதவர். In every level we could see that. எல்லா தளத்திலும் எல்லா அளவிலும் அதை பார்க்கிறோம். Hours I spent on this. மணிக்கணக்காக இதில் நான் சொல்லவே. The very cause for oppression, one of the causes or the main cause for oppression is when you feel that somebody doesn't belong to us. யாரோ ஒருவர் உங்களை சேராதவர் என்று நீங்கள் எப்பொழுது உணரத் தொடங்குகிறீர்களோ அங்கே அப்பொழுது மற்றவர்களை ஒடுக்கத் தொடங்குகிறீர்கள். There we could see the psychology of Pharaoh. The psychology of Pharaoh. ஒரு பார்வோனுடைய ஒரு மனோபியலை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. How much he feared and reacted because of the Israelites. Who are strangers. அந்நியராயிருந்த இஸ்ரவேலை கண்டு எப்படி பயந்து அவன் தான் நடந்து கொண்டான் என்பதை பார்க்கிறோம். That fear, that inferiority complexity is the main cause for oppressing. அந்த பயமும் தன்னை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மையுமே மற்றவர்களை ஒடுக்க தூண்டுதலாய் அமைகிறது. Somebody is confident about himself, they say they won't oppress others. பாருங்களேன் ஒருவர் தன்னை குறித்து மனோ உறுதியுடன் காணப்படுவார் ஆனால் அவர் மற்றவர்களை ஒடுக்க மாட்டார். But only those who are suffering with inferiority complexities, they oppress others using their power and authority. தன்னுடைய தன்னை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள்லாம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை ஒடுக்க துணிவார்கள். The second group of people, those who are oppressed, ஒடுக்கப்படுகிற இரண்டாவது கூட்டம், those the debtors, கடனாளிகளாய் இருக்கிறவர்கள். Debtors, கடனாளிகள். When you take loan. ஒருவரிடத்தில் நீங்கள் கடன் வாங்கும் பொழுது யூ கிவ் அ பாண்ட், அதற்கு ஒரு பாண்ட் பத்திரத்தில் கையெழுத்து போடுகிறீர்கள். வாட் யூ மீன் பை பாண்ட், அந்த பத்திரம் என்றால் என்ன? பாண்ட் என்றால் என்ன? பைண்டிங், ஒரு உங்களை அவரோடு கூட கட்டுகிறது. பைண்டிங், கட்டுகிறது. ஃப்ரம் தட் பைண்டிங், அந்த கட்டப்படுதலினால் we get the word bondage. அதிலிருந்து தான் ஆங்கிலத்தில் bondage என்கிற வார்த்தை வருகிறது. We talk about bonded laborers. கொத்தடிமைகள். நாம் கொத்தடிமைகள் என்று பார்க்கிறோம். So when you become a debtor to somebody, நீங்கள் ஒருவருக்கு கடனாளி ஆகும் பொழுது you become their slaves. நீங்கள் அவருக்கு their bondman. அவருக்கு கொத்தடிமையாய் மாறுகிறீர்கள். You are unable to pay the debt. உங்களால் கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை. The creditor oppress you. இப்பொழுது கடன் கொடுத்தவன் உங்களை ஒடுக்குகிறான். Many farmers, they suicide. பல விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். They the
those who are given loan to them, the creditors, they oppress them. கடனை கொடுத்தவர்கள் அவர்களை ஒடுக்குவதினால். They speak bad words. கெட்ட வார்த்தைகள் பேசுவது. They could not live. அவர்களால் வாழ முடியல. They commit suicide. தற்கொலை செய்து கொள்றாங்க. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே. Shall we get into debts or not? Shall we get into debts or not? நாம் கடன் வாங்கலாமா வாங்க கூடாதா? That's a different subject. அது வேற ஒரு தலைப்புங்க. But debtors are oppressed. ஆனாலும் கடனாளிகள் ஒடுக்கப்படுகிறார்கள். Debtors, those who are unable to pay back their debts. தான் பெற்ற கடனை திரும்பி செலுத்த முடியாத கடனாளிகள். Shame. வெக்கம். Oppression. ஒடுக்கப்படுகிறார்கள். They lose their business. தொழிலை இழக்கிறார்கள். They have to commit suicide. தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைமை. So strangers are oppressed. அந்நியர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். Debtors are oppressed. கடனாளிகள் ஒடுக்கப்படுகிறார்கள். Number 3. மூன்றாவது. All these things I have taken from the Bible. இவை எல்லாம் நான் வேதத்திலிருந்து தான் எடுத்தேன். To save time I am not getting into them deeper. அதர் நேரத்தை ஆதாயப்படுத்தும்படி ஆழத்திற்குள்ளே போகவில்லை. Destitutes. நாதியற்றவர்கள். Destitutes. நாதியற்றவர்கள். There's nobody to support them. அவர்களுக்கு உதவ ஒருவரும் இல்லை. இவனை இவளை எவ்வளவுதான் ஒடுக்கினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. எவ்வளவுதான் ஒடுக்கினாலும் இவனை கேட்கறதுக்கு நாதி இல்லைங்க. The destitutes are oppressed. நாதியற்றவர்கள் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். If there's somebody to question them, யாராவது ஒருத்தர் அவங்களுக்காக கேள்வி கேட்கணும். அவங்க ரொம்ப ஜாக்கிரதை ஆயிடுவாங்க. Whatever we do, என்ன செஞ்சாலும் சரிங்க. There's nobody to ask question. கேள்வி கேட்க ஒருத்தர் இல்ல. They are oppressed. அப்படிப்பட்டவர்கள் God will execute justice to all the oppressed. இப்படி ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு தேவன் நியாயம் செய்வார். You are oppressed because they consider you a stranger. உங்களை அந்நியராய் கருதுகிறதுனால உங்களை அவர்கள் ஒடுக்கிறார்கள். They are oppressing you because you are a debtor. நீங்கள் கடனாளியாய் இருக்கிறது நிமித்தம் உங்களை அவர்கள் ஒடுக்குகிறார்கள். They oppress you because you are a destitute. There's no one to take up your cause. உங்களுக்காக பேச வாதாட ஒருவரும் இல்லாத நாதியற்றவர்களாக இருக்கிறதுனால உங்களை ஒடுக்குகிறார்கள். Number 4, when you are poor and needy, நீங்கள் ஏழையாக இருக்கிறதுனால உங்களை ஒடுக்குகிறார்கள். The people are oppressing you. மக்கள் உங்களை ஒடுக்குகிறார்கள். Number 5. ஐந்தாவது. Any weaker section of the society. சமுதாயத்திலே வலிமை இழந்தவர்கள், பலவீனமானவர்கள். Maybe because of sexual discrimination. ஒருவேளை பாலின வேறுபாடு நிமித்தமாய். Women are oppressed in some places. பல இடங்களிலே பெண்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். A weaker section. பலவீனமானவர்கள். They are oppressed. அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். In some places. சில இடங்களிலே. Because of caste discrimination. சில இடங்களிலே ஜாதி வேறுபாடு நிமித்தமாய். You have to be very carefully understand when I talk about caste. நான் ஜாதி என்று சொல்லும்போது நீங்கள் ஒரு காரியத்தை கவனமாய் புரிந்து கொள்ள வேண்டும். Caste differences are different from caste strata. ஜாதி வேறுபாடு என்பது அல்லது ஜாதியின் அடிப்படையிலே ஒருவரை ஒடுக்குவதற்கு வித்தியாசம் உண்டு. ஜாதி வேறுபாடு வேறு, ஜாதி அடுக்கு வேறு. ஜாதி வேறுபாடு வேறு, ஜாதி அடுக்கு வேறு. What do you mean by caste difference and caste strata? ஜாதி வேறுபாடுக்கும் ஜாதி அடுக்குக்கும் இருக்கும் வித்தியாசம் என்ன? ஏ பிலாங் டு திஸ் காஸ்ட். அவர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. Maybe from the place. ஒருவேளை அவர்கள் வந்த இடத்து. Maybe from the language. ஒருவேளை மொழியின் அடிப்படையிலே. Maybe because of the work they are doing. அல்லது அவர்கள் செய்கிற வேலையின் அடிப்படையிலே. One ஜாதி, one group. இவங்கெல்லாம் ஒரு ஜாதி, ஒரு குழுவை சேர்ந்தவங்க. One ஜாதி, one group. ஒரு குழு, ஒரு ஜாதி. But what is a caste strata? ஆனா ஜாதி அடுக்கு என்னங்க? This caste is a higher caste. இந்த ஜாதி பெரிய ஜாதி. This caste is a lower caste. இந்த ஜாதி கீழ் ஜாதி. This is untouchable caste. இந்த ஜாதி தீண்டத்தகாத ஜாதி. This is called caste strata. இதுதானுங்க ஜாதி அடுக்கு. That's another reason for oppression. ஒடுக்கப்படுதலுக்குண்டான இன்னொரு காரணம் இது. In some places. சில இடங்களிலே. The child oppresses the elderly people. பிள்ளை
முதியவர்களை அல்லது பெரியவர்களை ஒடுக்குகிறது. That's also in the Bible. அதுவும் வேதத்தில் இருக்கிறது. Isaiah 3:5. Isaiah 3:5. Child oppressing the ancient or the elderly people. பிள்ளைகள் மூப்பர்களை அல்லது முதியோர்களை ஒடுக்குவது. Oppressing the parents. பெற்றோரை ஒடுக்குவது. For their own exploitation. தங்களுடைய சொந்த சுரண்டலுக்காக. The psychology is the same. மனோவியல் அதேதான். Oppressing the grandparents. தாத்தா பாட்டிகளை ஒதுக்குவது. Child oppressing the elderly. பிள்ளை பெரியவர்களை முதியவர்களை ஒடுக்குவது. One oppressing the other. ஒருவர் இன்னொருவரை ஒடுக்குவது. The base oppressing the honorable. தாழ்வானவர்கள் மேலானவர்கள். தாழ்வானவர்கள் மேலானவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். This is not based on the ஜாதி. இது ஜாதியின் அடிப்படையில் இல்லைங்க. Based on the work. வேலையின் அடிப்படையில். Just imagine an office. ஒரு அலுவலகத்தில் யோசித்து பாருங்கள். A servant oppressing the boss. ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமான ஒடுக்குறது. There are different reasons why somebody is oppressed. ஒரு ஒடுக்கப்படுதலுக்கு இப்படி பல்வேறு காரணங்கள் உண்டு. And sometimes it becomes an evil system. சில சமயம் இது ஒரு பொல்லாத ஒரு முறைமையாகவே மாறிவிடுகிறது. We feel this is how we have to live. அவளுக்கு அழக்கூட உரிமை இருக்காது. All the rights are taken away. எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டாகி விட்டது. She cannot even weep. அழுகிறதுக்கு உரிமை இல்லை. Just imagine the scene like this, then you can understand what is that oppression is. இந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க, அப்ப உங்களுக்கு புரியும் ஒடுக்கப்படுதல்னா என்ன. In one family, the daughter-in-law is oppressed. ஒரு குடும்பத்திலே மருமகள் ஒடுக்கப்படுகிறாள். And naturally she weeps. இயல்பாகவே அழதானே செய்வா. Immediately she say, the mother-in-law says, உடனடியாக மாமியார் சொல்றாங்க, என்ன அழுது சீன் காட்டுற, என்ன அழுது சீன் காட்டுற. And he gives two kickings. ரெண்டு அடி போடுறாங்க. ஏய் அழாத அழாத, என்ன அழுது பாசாங்க பண்ற, என்ன அழுது பாசாங்க பண்ற. So even her right to weep is denied. அழுவதற்குண்டான உரிமையும் பறிக்கப்படுது. She wants to share her feelings with somebody. தன்னுடைய உணர்வுகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது. She phones her parents. தன்னுடைய பெற்றோருக்கு அலைபேசியில் தொடர்பு கொள்ள. ஏய் போனை போடுங்கடா. உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய உரிமையும் அவளுக்கு இல்லை. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி. People are oppressed. மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். The Lord says. கர்த்தர் சொல்லுகிறார். I will execute right justice. நான் நீதியான நியாயத்தை வெளிப்படுத்துவே. Righteousness is judgment. Literally means the right justice. நீதியான நியாயத்தை. I will execute. நான் செய்வேன். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி. Sometimes people are oppressed because of evil men around them. தன்னை சுற்றியுள்ள பொல்லாத மனிதர்கள் நிமித்தம் சிலர் ஒடுக்கப்படுகிறார்கள். Sometimes people are oppressed because of the work of the demons. பிசாசு அல்லது பேய்கிரியை பேய்த்தனத்துக்கு அடுத்த கிரியைகள் நிமித்தம் சிலர் ஒடுக்கப்படுகிறார்கள். Acts chapter 10 verse 38. அப்போஸ்தலர் 10:38. The Bible says. வேதம் சொல்கிறது. Jesus went about doing good and healing all that were oppressed of the devil. இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்து பிசாசினால் ஒடுக்கப்பட்ட யாவரையும் விடுவித்தார். If somebody is oppressed of the devil. யாரோ ஒருவர் பிசாசினால் ஒடுக்கப்படுகிறார் என்றால். Loving Jesus. இயேசுவின் நாமத்திலே he sets them from their oppression. இயேசு அவர்களை அந்த ஒடுக்குதலிலிருந்து விடுவிக்கிறார். He heals you from the oppression. அந்த ஒடுக்குதலிலிருந்து உங்களை குணமாக்குகிறார். Whether the oppression by an evil man. ஒரு பொல்லாதவருடைய ஒடுக்குதலா இருந்தாலும். Or an evil system. அல்லது பொல்லாத முறையா இருந்தாலும். Or an evil spirit. அல்லது பொல்லாத ஆவியா இருந்தாலும். All these things I can bring into three categories. இவைகள் எல்லாம் மூன்று குழுக்கு கீழா கொண்டு வரலாம். Evil system. பொல்லாத முறைமை. Evil system. பொல்லாத முறைமை. Evil men. பொல்லாத மனுஷர். Evil spirit. பொல்லாத ஆவிகள். Jesus heals all that are oppressed. இயேசு ஒடுக்கப்படுகிற யாவரையும் குணமாக்குகிறார். But when we go through this oppression. ஆனாலும் இந்த ஒடுக்குதலின் பாதையிலே போகும் பொழுது. What does people say?
மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் what do we generally say பொதுவாக நாம் என்ன சொல்லுகிறோம் please go with us to ecclesiastes chapter 4 and we'll read from verse 1 என்னோடு கூட பிரசங்கியின் புத்தகம் 4 அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள் நாம் 1 வசனத்திலிருந்து வாசிப்போம் so I returned and considered all the oppressions that are done under the sun and beheld the tears of such as were oppressed and they had no comforter and on the side of their oppressors there was power but they had the oppressed had no comforter இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன் இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன் அவர்களை தேற்றுவார் இல்லை ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை The oppressed one, they are shedding tears. அவர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். And there's no one to comfort them. அவர்களை தேற்ற ஒருவரும் இல்லை. And on the side of the oppressors, there was power. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது. But there's no comforter for the oppressed. அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. Wherefore, ஆதலால், I praise the dead which are already dead more than the living which are yet live. இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்ற மரித்தவைகளே பாக்கியவான்கள் Lord, it is better that we are dead. சாகிறது நலம் They are already dead. They are better. ஏற்கனவே செத்து போனவங்க நல்லது Then we are alive and being slaves. இப்போ உயிரோடு இருக்கிறவங்க அடிமைகளா இருக்கிறாங்க Oppressed. ஒடுக்கப்படுகிறார்கள் It is better that we are dead. செத்து சாகிறது நலமா இருக்கும் Number 3 verse 3 மூன்றாவது ஏ Better is he than both they. இவ்விரு தரத்தாருடைய நிலைமை பார்க்கிலும் இன்னும் பிறவாதவனுடைய நிலைமையை வாசி. Which hath not yet born, who hath not seen the evil work that is done under the sun. அவன் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் துர்ச்செய்கைகளை காணவில்லையே. Why God allows this oppression? ஏன் இந்த ஒடுக்கப்படுதலை தேவன் அனுமதிக்கிறார்? It is better that we are not born, Lord. பிறக்காம இருந்தா நல்லா இருக்குங்க. Is the question of a wise man. ஞானியினுடைய கேள்வி. We read in the scriptures. வேதத்திலே வாசிக்கிறோம். Exodus chapter 3 from verse 1. யாத்ராகம் 3 அதிகாரம் 1 வசனத்திலே. Exodus chapter 3 from verse 1. யாத்ராகம் 3 அதிகாரம் 1 வசனத்திலே. Now Moses kept the flock of Jethro his father-in-law the priest of Midian and he led the flock to the backside of the desert and came to the mountain of God even to Oreb Moses மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான் and the angel of the lord appeared unto him in a flame of fire out of the midst of a bush and he looked and behold the bush burned with fire and the bush was not consumed அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது And Moses said I will now turn aside and see this great sight why the bush is not burnt அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் Please listen what was happening கவனமாய் கேளுங்க என்ன நடக்கிறது The bush burned with fire இப்பொழுது முட்செடி அக்கினியிலே ஜுவாலித்து எரிகிறது Let me repeat it நான் சொல்லுகிறேன் The bush burned with fire முட்செடி அக்கினியால் எரிகிறது But the bush was not consumed ஆனால் வெந்து போகவில்லை The bush was not consumed வெந்து போகாமல் இருந்தது What is the problem what's the problem அங்க என்னதான் நடக்குது I want to see this sight நான் இந்த காட்சி பார்க்க விரும்புகிறேன் So Moses said I will now turn aside and see this great sight why the bush is not burned இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் And when the Lord saw that he turned aside to see God called unto him out of the midst of the bush and said Moses Moses அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முட்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் and he said here I am அவன் இதோ அடியேன் என்றான் please listen again
தயவு செய்து மறுபடியும் கவனமாய் கேளுங்கள். The bush is burnt. இப்பொழுது முட்செடி எரிகிறது. It is not consumed. வெந்து போகவில்லை. Moses wants to see what is this great sight. இந்த அற்புத காட்சி என்ன என்பதை பார்க்க மோசே விரும்புகிறான். Bush burnt. முட்செடி எரிகிறது. Not consumed. வெந்து போகவில்லை. Moses want to know what this great sight is. இந்த அற்புத காட்சி என்னவென்பதை மோசே அறிய விரும்பினார். When God saw that Moses interested in it. இதை அறிய மோசே அவனாய் இருக்கிறான் என்பதை தேவன். He was coming nearer to inspect what was happening. அவன் கிட்டே வந்து என்ன நடக்கிறது என்பதை பரிசோதனை பண்ணவர். God called out that Moses. அந்த மோசேயை நோக்கி Moses Moses. மோசே மோசே. Not when he was looking after the sheep. அங்கே அவன் ஆடுகளை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்ல. Not even when he saw the sight of the bush burnt. அந்த முட்செடி எரிந்து கொண்டிருக்கிற காட்சி அவன் பார்க்கும் பொழுது அல்ல. When he wanted to come nearer to find out what this great sight is. இந்த அற்புத காட்சி என்ன என்பதை அறிய ஆவலோடு அவன் கிட்ட வந்து பார்த்த பொழுது God said. தேவன் சொன்னார். Draw not nigh hither, put up thy shoes from off thy feet. For the place whereon thou standest is holy ground. அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். What is that place? அது எந்த இடம்? What is that place? அது எந்த இடம்? Why it is holy? அது ஏன் பரிசுத்தமானது? The bush is burnt. இப்பொழுது முட்செடி எரிகிறது. It is not consumed. வெந்து போகவில்லை. That's a holy place. அது பரிசுத்த பூமி. That's a holy place. அதுதான் பரிசுத்த இடம். Bush burnt. முட்செடி எரிகிறது. Not consumed. வெந்து போகவில்லை. It's a holy place. அது பரிசுத்த பூமி. So put off your shoes here. உன் காலணிகளை இங்கே வைத்துவிடு. Now God says. கர்த்தர் சொல்லுகிறார். I am the God of your father. நான் உன் பிதாக்களின் தேவன். Your father. உன் பிதா. The Tamil translation, the Tamil Bible, it's not clear. தமிழ் வேதாகமத்தில் அது மிக தெளிவாக இல்லை. Not just all the fathers. எல்லா பிதாக்கள் என்றல்ல. Moses, I am the God of your father. மோசே உன் பிதாவினுடைய தேவன் நான் என்று தேவன் சொல்லுகிறார். When you are persecuted. நீ ஒடுக்கப்படும் பொழுது. When you are oppressed. நீ ஒடுக்கப்படும் பொழுது. Your father and mother believed that there could be salvation. உன் தகப்பனும் தாயும் நம்பினார்கள் இரட்சிப்பு உண்டாகும் என்று. They didn't kill you. அவர்கள் உன்னை கொல்லவில்லை. It was the government order. அது அரசாங்கத்தினுடைய ஆணை. It was the oppression on this people. இந்த ஜனங்களின் மேல் அரசாங்கத்தினுடைய ஒரு ஒடுக்குதலாய் இருந்தது. On these immigrants, on these strangers. இந்த வந்தேரிகள், இந்த அந்நியர்கள் மேல். But your parents believed something different. ஆனால் உன் பெற்றோர்கள் வேறு ஒரு காரியத்தை நம்பினார்கள். They didn't kill you. அவர்கள் உன்னை கொல்லவில்லையே. I am God of your father. நான் உன் பிதாவினுடைய தேவன். I am God of Abraham, Isaac and Jacob. நான் ஆபிரகாம் தேவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். Moses hid his face. மோசே தன் முகத்தை மறைத்துக் கொண்டான். For he was afraid to look upon this God. தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். There are million questions. கோடிக்கணக்கான கேள்விகள். 400 years ago. 400 ஆண்டுகளுக்கு முன்பாக God gave the promise to Abraham. ஆபிரகாமுக்கு தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். Why has it taken 400 years for God to fulfill that promise? அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஏன் தேவனுக்கு 400 ஆண்டுகள் சென்றது? After 400 years. 400 ஆண்டுகளுக்கு பின்பு He is calling out Moses. இப்பொழுது மோசேவை அழைக்கிறார். And as some Bible scholars says. சில வேத வல்லுநர்கள் சொல்வது At least for more than 200 years. ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு These people are suffering bondage இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்திலே வேதனைப்படுகிறார்கள் suffering because of the taskmaster இப்பொழுது ஆளோர்த்திகள் निमितம் வேதனைப்படுகிறார்கள் 200 years he was not doing anything 400 this god was not doing anything 400 ஆண்டுகள் தேவன் ஒன்றையும் செய்யவில்லை Today God is coming. இன்றைக்கு தேவன் வருகிறார். What was God doing all these 200 years? இத்தனை ஆண்டுகள் தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார்? There was a woman suffering for 12 long years in her bleeding. தன்னுடைய உதிர ஊரிலினால் ஒரு பெண் 12 ஆண்டுகள் பாடு அனுபவித்துக் கொண்டிருந்தாள். Why God waited? Why Jesus waited? ஏன் இயேசு, ஏன் தேவன் காத்திருந்தார்? That woman was suffering for 18 years with a spirit of infirmity. ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவியோடு கூட அந்த பெண்மணி 18 ஆண்டுகள் பாடுபடுகிறார். He was suffering for 38 years
years as a palsy. அவன் ஒரு திமிர்வாத காரணை 38 ஆண்டுகள் பார்ப்பாடு. After 38 years. 38 ஆண்டுகள். Jesus goes and say, shall I help you? இயேசு போய் கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்யட்டும்? Why didn't you do it earlier? ஏன் முன்பு செய்ய கூடாது? Why is he suffering? ஏன் இந்த பாடு? My dear brother, my dear sister. எனக்கன்மான சகோதரி. Born blind. குருடனாய் பிறந்தவன். Born crippled. திமிர்வாதமாய் பிறந்தவன். God helps. தேவன் உதவுகிறார். God performs a miracle. தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். Why is this oppression? ஏன் இந்த ஒடுக்கப்படுது? The fourth question. நான்காவது கேள்வி. Why God permits oppression? ஏன் தேவன் ஒடுக்கப்படுதலை அனுமதிக்கிறார்? Why does God permit oppression? ஏன் ஒடுக்கப்படுதலை தேவன் அனுமதிக்கிறார்? There was a young man. ஒரு வாலிபன் இருந்தான். He had this question predominantly in his heart. இந்த அவனுடைய அந்த சிந்தையில அந்த கேள்வி பெரிதாய் எழும்பியது. He suffered a lot in his early youth. தன்னுடைய தொடக்கத்துல வாலிப பருவத்துல மிகவும் கஷ்டப்பட்டான். It was a very big question in his heart. அவன் மனசுல ஒரு பெரிய கேள்வியாவே இருந்தது. Where is God when it hurts? உலகத்திலே மக்கள் Where is God when it hurts? எனக்கு நான் காயப்படும் போது தேவன் எங்க இருக்கிறார்? நான் காயப்படும் பொழுது தேவன் எங்க இருக்கிறார்? நான் காயப்படும் போது தேவன் எங்க இருக்கிறார்? நான் காயப்படும் பொழுது தேவன் எங்க இருக்கிறார்? 200 years I am suffering. 400 ஆண்டுகளாக பாடு அனுபவிக்கிறேன். 12 years I am suffering. 12 ஆண்டுகளாய் பாடு அனுபவிக்கிறேன். 18 years I am suffering. 18 ஆண்டுகளாய் பாடு அனுபவிக்கிறேன். Where is God when it hurts? நான் காயப்படும் பொழுது தேவன் எங்கே? The Lord gave him the answer. தேவன் அவனுக்கு ஒரு பதில் அளித்தார். And that boy was 28 years old. அந்த வாலிபனுக்கு 28 வயதான பொழுது. He wrote a powerful book. ஒரு வல்லமையான புத்தகத்தை எழுதினான். Where is God when it hurts? காயப்படும் பொழுது தேவன் எங்கே இருக்கிறார்? It is one of the books I read word by word the time of my salvation. என்னுடைய இரட்சிப்பினுடைய அந்த நாட்களிலே இந்த புத்தகத்தை வார்த்தை வார்த்தையாக நான் படித்திருக்கிறேன். Philip Yancey wrote that book when he was 28 years old. தன்னுடைய 28வது வயதில் Philip Yancey என்கிறவர் இந்த புத்தகத்தை படைத்தார். It was his personal question. அது அவருடைய தனிப்பட்ட கேள்வி. Where is God when it hurts? காயப்படும் பொழுது தேவன் எங்கே இருக்கிறார்? In that book அந்த புத்தகத்திலே there is a he gives one illustration. அவர் ஒரு எடுத்துக்காட்டை படைக்கிறார். It is about Robertson McQuilkin. Robertson McQuilkin என்பவரை குறித்ததான ஒரு உதாரணம். McQuilkin, he was the president of the Columbia International University. கொலம்பியா சர்வதேச பல்கலைக்கழகத்தினுடைய தலைவராக இந்த McQuilkin இருந்தார். So once I just read what Philip Yancey writes. Philip Yancey எழுதினதை நான் வாசிக்கிறேன். Once this McQuilkin was approached by an elderly lady facing the trials of old age. முதிர் வயதினால் பாடு அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு முதிய பெண்மணி இந்த மெக்வீனை வந்து ஒரு நாள் சந்தித்தார்கள். Her body was in a decline, her beauty being replaced by thinning hair, wrinkles and skin discoloration. அவளுடைய சரீரம் வாடி வதங்கி போய் கொண்டிருந்தது. அவளுடைய முடியும் நரைமயிர் ஆய் கொண்டிருந்தது. அவளுடைய சருமமும் மிக முதிர் வயதிற்கு நேரே போய் கொண்டிருந்ததாம். She could no longer do the things she once could. ஒரு காலத்திலே அவள் எளிதாய் செய்த வேலைகள் எல்லாம் இப்பொழுது அப்போது செய்ய முடியவில்லை. She felt herself to be a burden on others. மற்றவர்களுக்கு தாம் ஒரு பாரமாய் இருக்கிறோம் என்று கருதினாள். She came to Robertson McQuilkin. இப்பொழுது ராபர்ட்சன் மெக்வில்கினை வந்து அவள் சந்திக்கிறாள். ராபர்ட்சன், Why does God let us get old and weak? ஐயா, ஏன் ஒருவரை முதிர் வயதாகி பலவீனமாகும்படி தேவன் அனுமதிக்கிறார்? Why should God permit this? ஏன் தேவன் இப்படி அனுமதிக்கிறார்? Why does God let us get old and weak? நாங்கள் முதிர் வயதாகி பலவீனம் அடையும் வயிறுக்கு ஏன் தேவன் அதை அனுமதிக்கிறார்? Why must I hurt so? அது என்னை ஏன் அவ்வளவாய் காயப்படுத்த வேண்டும்? Probably children may not look after. ஒருவேளை பிள்ளைங்க பார்த்துக்க மாட்டாங்க. We may become a burden to others. மற்றவங்களுக்கு ஒரு பாரமா மாறிடுவோம். We are unable to do our work. எங்க நம்ம வேலையை சொந்த வேலையை செய்ய முடியல. We don't know what will happen. We become bedridden. ஒருவேளை படுத்த படுக்கையான என்ன ஆகுமோ தெரியல. Why should God permit this old age? ஏன் இந்த முதுமையை தேவன் அனுமதிக்க வேண்டும்? After a few moments thought,
McQuilkin replied, சில நிமிடங்கள் யோசித்த பின் McQuilkin இப்படியாக பதிலளித்தார். I think God has planned the strength and beauty of youth to be physical. வாலிபத்தினுடைய அழகும் மேன்மையும் சரீர பிரகாரமாக இருக்க வேண்டும் என்று ஒருவேளை தேவன் திட்டமிட்டிருக்கலாம். But the strength and beauty of age is spiritual. ஆனாலும் ஒரு முதிர் வயதினுடைய அழகும் வலிமையும் ஆவிக்குரியதாக இருக்கிறது. We gradually lose the strength and beauty that is temporary, so we'll be sure to concentrate on the strength and beauty which is forever. நிரந்தரமான வலிமை மற்றும் அழகின் மேல் நாம் கவனம் செலுத்தும்படி தற்காலிகமான அழகையும் வலிமையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க தொடங்குகிறோம். It makes us more eager to leave behind the temporary deteriorating part of us and be truly homesick for our eternal home. நம்முடைய சரீரத்தை அழுகி போகிற இந்த சரீரத்தை அல்லது தற்காலிகமாக இந்த கூடாரத்தை விட்டுவிட்டு நம்முடைய வீடான நம்முடைய பரம வீட்டுக்கு நேரே போகக்கூடிய வாஞ்சை நமக்குள்ளே உண்டாகும்படிக்கு தேவன் இதை அனுமதிக்கிறார். If we stay young and strong and beautiful, we might never want to leave. எப்பொழுதுமே ஒரு வாலிபத்தினுடைய துள்ளலோடு அழகோடு நல்ல வலிமையோடு கூட நாம் ஒரு வேளை வாழ்வோமானால் இங்க இந்த இடத்தை விட்டு போகவே விரும்ப மாட்டோம். எப்போ போகணும், எப்போ போகணும், எப்போ இயேசுவை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையே வருது. முதுமையினுடைய சிக்கல்களின் நிமித்தமாகவே எப்போ நான் இயேசுட்ட போவேனோ, எப்போ நான் போவேனோ என்கிற வாஞ்சை நமக்குள் உருவாகிறது. Why does God permit these oppressions? ஏன் இந்த ஒடுக்கப்படுதலை தேவன் அனுமதிக்கிறார்? Pains and problems many a time draw us closer to God. வேதனைகளும் வலிகளும் பல வேளைகளிலே தேவன் பக்கமாய் நம்மை கிட்ட சேர்க்கிறது. When we face problems, வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்கும் போது we pray more. நாம் இன்னும் ஜெபிக்கிறோம். We tell others, please pray for me brother, sister please pray for me. மற்ற இடத்திலே சொல்லுகிறேன், எனக்காக ஜெபிங்க பிரதர், எனக்காக ஜெபிங்க சிஸ்டர். We write to this prayer group, we write to that prayer group. இந்த ஒரு ஜெபக்குழுவுக்கு அந்த ஜெபக்குழுவுக்கு எழுதுறோம். We need the help of God. தேவனுடைய உதவியை நாடுகிறோம். We tell anybody, I got everything, I'm very happy, please pray for me. யாரா சொல்லுவாங்களே, என்கிட்ட எல்லாம் இருக்கு, எல்லாம் சந்தோஷமா இருக்கு, எனக்காக ஜெபிங்கன்ட்டு. I like no good thing, please pray for me. எனக்கு ஒரு குறை இல்லைங்க, எனக்காக ஜெபிங்க. My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, it's a very deep subject, why God permits oppression in our life. நம்முடைய வாழ்க்கையில ஏன் தேவன் ஒடுக்கப்படுதலை அனுமதிக்கிறார் என்பது ஒரு ஆழமான தலைப்பு. But brother, this 200 years, இந்த 200 or 12 years, 12 ஆண்டுகள், 18 years, 18 ஆண்டுகள், or 38 years, 38 ஆண்டுகள், the bush is burning. முச்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. But it's not consumed. அது வெந்து போகவில்லை. It is not consumed. வெந்து போகவில்லை. It is burning. அது எரிகிறது. It is not consumed. அது வெந்து போகவில்லை. It is a great sight. அது ஒரு அற்புத காட்சி. It is a great sight. அற்புத காட்சி. When you just go near it to see why it is happening. அதற்கு கிட்ட போய் அது ஏன் அப்படி நடக்கிறதுன்னு நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்கள். Now God reveals his plan. இப்பொழுது தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். What does God do? தேவன் என்ன செய்கிறார்? How will he execute his righteous justice? தம்முடைய நீதியான நியாயமான தீர்ப்பை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? The Lord executed righteousness and judgment for all that are oppressed. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தை செய்கிறார். Yahweh executing righteous acts and justice for all that are oppressed. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியான காரியங்களை நிறைவேற்றி அவர்களுக்கு நியாயம் செய்கிறார். Go to the same Bible portion. அதே வேத பகுதிக்கு நேரே நாம் கடந்து போவோம். In Exodus chapter 3. யாத்திராகமம் 3 அதிகாரம். We shall continue from verse 7. 3 அதிகாரத்தின் 7 வசனத்திலிருந்து நாம் And the Lord said. கர்த்தர் சொன்னார். Who is that God, Lord? அந்த கர்த்தர் யார்? In verse 6. 6 வசனத்தில் God of your father, God of Abraham, God of Isaac, God of Jacob. உன் பிதாவினுடைய தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். He is Yahweh. அவர் யாவே. The unchanging God. அவர் என்றும் மாறாத தேவன். And the Lord said, கர்த்தர் சொன்னார், I have surely seen the affliction of my people which are in Egypt and heard their cry by reason of their taskmasters.
For I know their sorrows. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். The bush is burning. முச்சடி எரிந்து கொண்டிருக்கிறது. It is not consumed. அது வெந்து போகவில்லை. I have seen their sufferings. அவர்களுடைய பாடுகளை நான் கண்டேன். It is a prophetic utterance to you. இது உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. Is it for 12 years? 12 ஆண்டுகளா? 18 years? 18 ஆண்டுகளா? 38 years? 38 ஆண்டுகளா? 200 years oppression? ஒருவேளை 200 ஆண்டுகள் ஒடுக்குதலா? God has seen that. கர்த்தர் அதை பார்த்தார். It's not that he has not seen it. அது அவருடைய கண்ணுக்கு அது படல என்ற அர்த்தம் இல்ல. Then why that good God has permitted it? அப்படியான அந்த நல்ல தேவன் ஏன் அதை அனுமதிக்கிறார்? There's a definite purpose for it. அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. Now the Lord says. இப்பொழுது கர்த்தர் சொல்றார். I have seen it. நான் அதை பார்த்தேன். It's not that I have not seen. அது நான் பார்க்கவே இல்லை. In a very prophetic way the Lord tells in this evening. In this morning. இந்த காலை வேளையிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் எங்களோடு கூட பேசுகிறார். The Lord has seen your afflictions. கர்த்தர் உங்களுடைய உபத்திரவத்தை கண்டார். In verse 9. 9வது வசனத்திலே. The Lord says, I have seen the oppression wherewith the Egyptian oppressed them. இஸ்ரவேல் புத்திரரின் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலையும் நான் கண்டேன். In verse 16 again he says. 16வது வசனத்திலேயும் சொல்கிறார். I have surely seen that which is done to you in Egypt. எகிப்திலே உங்களுக்கு செய்யப்பட்டதை நிச்சயமாய் கண்டே. I have seen, surely I have seen what is done to you in your office. உங்களுடைய அலுவலகத்தில் என்ன நடக்கிறது நிச்சயமாய் நான் பார்த்தேன். I have surely seen what is happening in your house. உன் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை நான் நிச்சயமாய் பார்க்கிறேன். I have surely seen what is done to you in your organization. உன்னுடைய ஸ்தாபனத்தில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதை நான் நிச்சயமாய் பார்த்தேன். They oppressed you because you are a stranger. நீ ஒரு அந்நியனாய் இருக்கிற காரணத்தினால் உன்னை ஒடுக்குகிறார்கள். For a period, ஒரு காலத்துக்கு, an excruciating period, மிக ஒரு மோசமான காலம், bush burning, இப்பொழுது முச்சடி எரிகிறது, you are burning, எரிகிறாய், I have seen that. நான் அதை பார்த்தது மட்டுமல்ல, number 2, இரண்டாவது, I heard their cry by reason of their taskmasters. ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். Many a time only when we are oppressed. பல வேளைகளில் நாம் ஒடுக்கப்படும் பொழுதுதான். We become closer to the kingdom of God. நாம் தேவ ராஜ்யத்திற்கு சமீபமாய் சேருகிறோம். Probably when they came to Egypt. ஒருவேளை அவர்கள் எகிப்துக்கு வந்த. When there was all prosperity. எல்லாம் செழிப்பாய் இருந்தது. When there was a very good welcome. பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. When their brother was the prime minister. அவங்க சகோதரர் அங்க நாட்டினுடைய பிரதம மந்திரி. They got their own place to live in there. அவங்க வாழ்றதுக்கு வழி விஸ்தாரமான இடம் அவங்களுக்கு. Probably we don't read in the Bible they cried unto the Lord. அங்க அவங்க தேவனிடத்தை நோக்கி கதறினாங்க நம்ம வாசிக்கலையே. It's not necessary that you cry unto the Lord. தேவனிடத்திலே கதற வேண்டும் என்றில்லை. But going closer to the kingdom for the Lord to perform his miracle. தேவன் தம்முடைய அற்புதத்தை செய்யும்படி தேவனுடைய ராஜ்யத்திற்கு அருகே போவது. It is a spiritual mystery. இது ஒரு ஆவிக்குரிய ரகசியம். I heard their cry. நான் அவருடைய கூக்குரலை கேட்டேன். Probably because of this oppression. ஒருவேளை இந்த ஒடுக்குதலின் நிமித்தம். They cried unto the Lord. அவர்கள் கர்த்தரை நோக்கி. They cried bitterly. அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். They want a deliverance. அவர்களுக்கு விடுதலை தேவைப்பட்டது. They want to go to the promised land. இப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு போக. Now see the spiritual mystery. ஒரு ஆவிக்குரிய ரகசியம். God gave promise to Abraham. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். They went to Egypt. எகிப்துக்கு சென்றார்கள். They are comfortable in Egypt. இப்பொழுது அங்கே சௌகரியமா இருக்கிறார்கள். Unless the eagle disturbs its nest. கழுகு தன் கூட்டை கலைத்தாலே ஒழிய. The young one can never learn flying. அங்க இருக்கிற குஞ்சுகள் பறக்க கத்துக்கொள்ளாதுங்க. He has to stir up the nest. அந்த கூட்டை கலக்கணும். They are very comfortable in Egypt. அவங்க எகிப்துல ரொம்ப சௌகரியமா இருக்காங்க. They could not go to the promised land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு போக முடியல. The Lord has to disturb the nest. இப்பொழுது கூட்ட கர்த்தர் கலைச்சாக. The Lord says. கர்த்தர் சொல்கிறார். I heard their cry. அவருடைய கூக்குரலை கேட்டேன். The reason of their taskmasters. ஆளோட்டிகளின் நிமித்தம். Number 1. முதலாவது. He sees.
அவர் பார்க்கிறார். நம்பர் 2 இரண்டாவது he hears அவர் கேட்கிறார். நம்பர் 3 மூன்றாவது in the same verse he says அதே வசனத்திலே சொல்கிறார் i know their sorrows அவர்களுடைய பாடுகளை அறிந்தேன். the name of jesus i tell you இயேசுவின் நாமத்திலே சொல்கிறார் one who has borne all our sorrows நம்முடைய பாடுகளை எல்லாவற்றையும் சுமந்தவர். துக்கங்களை சுமந்த நம்முடைய துக்கங்களை சுமந்த பாடுகளை சுமந்தவர் நம்முடைய பாடுகளை சுமந்த he knows your sorrows உங்களுடைய துக்கங்களை அறிந்திருக்கிறார். he knows your burdens உங்கள் பாரங்களை அறிந்திருக்கிறார். how much that oppress you அது எவ்வளவாய் உங்களை ஒடுக்குகிறது. this oppression இந்த ஒடுக்கப்படுதல் gives suppression உங்களை நசுக்குதல் gives depression அது உங்களை அழுத்தத்திலே நடக்குது. somebody is oppressing you யாரோ உங்களை ஒடுக்குகிறார்கள். so your rights are denied to you உங்களுடைய உரிமை எல்லாம் மறுக்கப்படுகிறது. it is suppressed ஓ அது நசுக்கப்படுகிறது. you go for depression அது மன அழுத்தம் உண்டாகும். my dear brother my dear sister எனக்கன்மான சகோதரி சகோதரியே you know how much it's difficult for you to endure these afflictions இந்த பாடு சகிப்பது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு என்று எனக்கு தெரியும். one who has borne our sorrows நம்முடைய துக்கத்தை சுமந்தவர். he wants to tell in this morning இந்த காலை வேளை நான் உங்களுக்கு சொல்றேன். i know your sorrows உங்கள் துக்கத்தை நான் அறிந்திருக்கிறேன். i see அதை நான் பார்த்தேன். i hear அதை கேட்டேன். i know எனக்கு நான் அறிந்தேன். in verse 8 எட்டாம் வசனத்திலே I am come down to deliver them out of the hand of Egyptians. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்க நான் வந்திறங்கினேன். I am urashanamalaba. That's the time. ஒரு காலம். It is the Lord's appointed time. இது கர்த்தர் குறித்த காலம். He comes down. அவர் இறங்கி வருகிறார். The mighty fire. ஒரு வல்ல அக்கினியோடு. I am come down. நான் வந்திறங்கினேன். To perform that miracle. அந்த அற்புதத்தை செய்யும்படிக்கு. To deliver you உன்னை விடுவிக்கும்படிக்கு I am come down to deliver you out of the hand of the Egyptians எகிப்தியரின் கையிலிருந்து உன்னை விடுவிக்கும்படிக்கு whosoever you may be நீங்கள் யாராக இருந்தாலும் he wants to deliver all that are oppressed ஒடுக்கப்படுகிற யாவரையும் தேவன் விடுதலையாக்க in Christianity there is nothing called oppression கிறிஸ்தவத்திலே ஒடுக்கப்படுதல் என்பது இல்லை. there is no ill treatment ஒருவரை தவறாய் நடத்த no maltreatment அவரை தகாத விதத்தில் நடத்துவதில்லை. no exploitation சுரண்டல் இல்லை. God hates all those things தேவன் அதை எல்லாவற்றையும் இருக்கிறார். I am come down to deliver you from this situation இந்த சூழ்நிலையிலே நான் உன்னை விடுவிக்க வந்திருக்கிறேன். he sees he hears he knows and he delivers அவர் உன்னை பார்க்கிறார் கேட்கிறார் அறிந்திருக்கிறார் அவர் உன்னை விடுவிப்பார். today is the day இதுதான் அந்த நாள். today is the day இதுதான் அந்த நாள். Bush was burning, it's not consumed. முச்சடி எரிகிறது வெந்து போகவில்லை. It's a great sight. அற்புத காட்சி அது. You shall be delivered. நீ விடுவிக்கப்படுவாய். You are not going to be consumed in this oppression. இந்த உபத்திரவத்திலே நீ எரிந்து போக மாட்டாய். In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்திலே சொல்கிறேன். This oppression இந்த ஒடுக்கப்படுதல் this fire இந்த அக்கினி will not consume you உன்னை எரித்து போடாது. Jesus comes down God comes down to perform miracle to deliver you தேவன் இயேசுவானவர் இறங்கி வந்து ஒரு அற்புதத்தை செய்கிறார். he delivers உன்னை விடுவிக்கிறார். number 5 ஐந்தாவது most beautiful மிக அழகானது in verse 8 எட்டாம் வசனத்தில் i am come down to bring them up out of that land unto a good land and lodge unto a land flowing with milk and honey nan vandirangineen yen avargalai anda desathilirundu neengi paalum theenum vadi odugira nalamum visalamumana desathile kondu poi serka. please listen gavanamai kelunga. the problem prachane you are comfortable with egypt ippozhudhu egyptile romba sauryama irkinga you are very happy with that romba magilchi. God permits a disturbance. கர்த்தர் ஒரு அசைவு ஒரு அசைவை அனுமதிக்கிறார். Why is that disturbance? அது அந்த அசைவு ஏன்? You cry unto the Lord. தேவனை நோக்கி கதறுகிறாய். Not just immediately to solve that problem. உடனடியாக அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ப்பதற்கல்ல. The Lord has got a great plan for you. கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிதான திட்டத்தை. In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்திலே சொல்கிறேன். In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்திலே. There may be a disturbance in the ministry. ஒருவேளை ஊழியத்திலே ஒரு கலக்கம் உண்டாகுமானால். Or there may be a disturbance in your work situation. அல்லது வேலை சூழலிலே ஒரு கலக்கம் ஏற்படுகிறது என்றால். ஒரு அசைவு ஏற்படுகிறது என்றால் It's not because God wants to destroy you.
அது உன்னை அழைக்கும்படியாக அந்த அசைவை தேவன் அனுமதிக்கவில்லை. The name of Jesus, I tell you. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். You are comfortable in Egypt. நீ எகிப்திலே சௌகரியமா இருந்தாய். Now the Lord permits a disturbance. இப்பொழுது தேவன் ஒரு அசைவை அனுமதிக்கிறார். You know why? ஏன் தெரியுமா? You know why? ஏன் தெரியுமா? To take you to a land that flows with milk and honey. பாலும் தேனும் வடிகிற தேசத்திற்கு உன்னை கூட்டிக் கொண்டு செல்ல. To a promised land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி. What he has planned for you. அவர் உனக்கு திட்டமிட்டிருக்கிறது. What he has purposed for you. அவர் உனக்காக நோக்கமாய் வைத்திருக்கிறது. Even when he called Abraham. ஆபிரகாமை அவர் அழைத்த பொழுதே. He obeyed and went not knowing where he was going. தான் எந்த இடத்திற்கு போகிறோம் என்பதை அறியாமல் ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். This the land flowing with milk and honey was fixed for Abraham. ஆபிரகாமுக்கு என்று நியமிக்கப்பட்ட இந்த பூமி பாலும் தேனும் வடிகிற இந்த தேசம். Now this God's purpose to take you there. உங்களை அங்கே கொண்டு போவது தேவனுடைய நோக்கம். Not just to stop the oppression in the Egypt. ஏதோ எகிப்திலே அந்த ஒடுக்கப்படுதலை நிறுத்துவதற்கல்ல. But to take you to a promised land. உன்னை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு அழைத்து செல்ல. To take you to a greater heights. இன்னும் பெரிதான உயரத்திற்கு கொண்டு செல்ல. To give a greater ministry. உங்களுக்கு பெரிய ஊழியத்தை தர. Probably they oppressed me. ஓ, அவர்கள் என்னை ஒடுக்கினார்கள். Because I don't belong to them. ஏனென்றால் நான் அவர்களை சாரவில்லை. I am a stranger. நான் ஒரு அந்நியன். I am an immigrant in that group. நான் அந்த கூட்டத்திற்கு ஒரு வந்தேரியாய் இருக்கிறேன். They oppressed me. அவர்கள் என்னை ஒடுக்கினார்கள். In the name of Jesus, I tell you. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். The Lord executes righteousness and judgment to all that are oppressed. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தை செய்கிறார். In the name of Jesus, I tell you. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். To take you to a land that flows with milk and honey, a land that is good and large. நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு உன்னை அழைத்து செல்ல. He prospers. உன்னை செழிக்க செய்கிறார். This oppression is not going to make you null and void. இந்த ஒடுக்கப்படுதல் உன்னை இல்லாதவனாய் இல்பொருளாய் மாற்றாது. The name of Jesus, I tell you. இயேசுவின் நாமத்திலே சொல்ல. He'll make you ride on the high places of the earth. பூமியின் உயர்ந்த ஸ்தானத்திலே உன்னை ஏறி வர பண்ணுவார். He'll give you a good and large place. உனக்கு நலமும் விசாலமான இடத்தை தருவார். A place that flows with milk and honey. பாலும் தேனும் வடிகிற தேசம். He's got a great plan for them. உன்னை குறித்து பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். Fire burning, a bush burning. இப்பொழுது முட்செடி எரிகிறது. It will not be consumed. ஆனாலும் வெந்து போகாது. It's a great sight. அற்புத காட்சி. It's a great sight. அற்புத காட்சி. These oppressed people. இந்த ஒடுக்கப்பட்டவர்கள். They are going to inherit a land that flows with milk and honey, good and large. இப்பொழுது நலமும் விசாலமான பாலும் தேனும் அடிகிற தேசத்தை அவர்கள் சுதந்தரிக்க போகிறார்கள். In verse 16. 16 வசனத்திலே. Verse 16. 16 வசனத்திலே. God tells Moses. மோசே பார்த்து தேவன் சொல்கிறார். Go and gather the elders of Israel together and say unto them, the Lord God of your fathers, the God of Abraham, of Isaac and of Jacob, appeared unto me saying, I have surely visited you and seen that which is done to you in Egypt. நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் என்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்று சொல் என்றார். I have seen you. நான் உன்னை கண்டேன். I heard. நான் கேட்டேன். I know. நான் அறிந்திருக்கிறேன். I am come down to deliver. நான் உன்னை விடுவிக்கும்படி வந்திறங்கினேன். I come down to make you prosper. உன்னை செழிக்கும்படி வந்திருக்கிறேன். I care for you. நான் உன்மேல் கரிசனமாய் உள்ளேன். He visited them. அவர்களை அவர் சந்தித்தார். The literal meaning of visiting. அங்க சந்திப்பினுடைய எழுத்தின்படியான பொருள். It's not just coming for an inspection. ஏதோ பரிசோதிக்க வருவதல்ல. God visited Hannah. அன்னாளை தேவன் சந்தித்தார். God visited Abraham. ஆபிரகாமை தேவன் சந்தித்தார். In Psalm 65 God visited that earth. சங்கீதம் 65ல பார்க்கிறோம் தேவன் அந்த வருஷத்தை சந்தித்தார். That earth. அந்த பூமியை சந்தித்தார். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி. Whenever God visits. எப்பொழுதெல்லாம் தேவன் சந்திக்கிறாரோ. He takes care of them. அவங்கள் மேல் கரிசனையா. This is just a simple example. ஒரு எளிதான உதாரணம். A child is in a hostel. இப்பொழுது ஒரு விடுதியிலே ஒரு பிள்ளை இருக்கிறது.
The mother coming to visit the child. இப்போ அந்த பிள்ளையினுடைய அம்மா அந்த பிள்ளை சந்திக்க வராங்க. There's a visiting day. அது வந்து சந்திப்பின் நாள். So just come and see the child and go. அந்த பிள்ளை வந்து பார்த்துட்டு போறேன். No, the child, the mother will talk to the child. இல்ல இல்ல அந்த அம்மா பிள்ளைட்ட பேசுவாங்க. What do you need? உனக்கு என்ன தேவை? What that I should bring? உனக்கு என்ன கொண்டு வரணும்? What that I should do? உனக்கு என்னலாம் செய்யணும்? He cares for the child. That's the visitor's day. அந்த அதுதானங்க சந்திப்பேன். When God visited Hannah. தேவன் அன்னாளை சந்தித்த பொழுது her tears were wiped out. கண்ணீர் அவளுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. Her barren womb became fruitful. மலட்டு கர்ப்பம் கனி கொடுக்கிற கர்ப்பம். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி. A prince, a priest, a prophet was born of her. ஒரு 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 ஆசாரியன் ஒரு ஒரு தலைவன் ஒரு தீர்க்கதரிசி பிறந்தான். In the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே. Samuel was the only one person who had all these three portfolios. இந்த மூன்று பதவிகளையும் தன்னகத்தே வைத்துக்கொண்ட ஒரே மனிதன் சாமுவேல். For some time Hannah has to be barren. சில காலம் அவள் மலடியா இருக்க வேண்டும். She has to be teased by the other person. மற்றவர்களால் அவர்கள் ஏளனப்படுத்தப்பட வேண்டும். She was to cry unto the Lord. கர்த்தரிடத்திலே கதற வேண்டும். Samuel will come. சாமுவேல் வருவான். He was a prince, he was a priest, he was a prophet. அவன் தலைவனாக இருந்தான் தீர்க்கதரிசியாக இருந்தான் அவன் ஒரு ஆசாரியனாக இருந்தான். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. This oppression. இந்த ஒடுக்கப்படுதல். This teasings. இந்த ஏளன வார்த்தைகள். These sufferings. இந்த பாடுகள். This bush burning. இந்த முட்சினி எரிகிறது. Fear not. பயப்படாதே. It shall not consume. அது உன்னை வெந்து போகச் செய்யாது. The bush will not be burned. It will not be consumed. அது வெந்து போகாது. He visits you. அவர் உன்னை சந்திக்கிறார். What he has to do for you, he will do. அவர் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்து முடிப்பார். And finally, number 7. கடைசியாக ஏழாவது. In verse 10. 10ஆம் வசனத்திலே. The Lord says. கர்த்தர் சொல்லுகிறார். Come now therefore, I will send thee unto Pharaoh, that thou mayest bring forth my people, the children of Israel, out of Egypt. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படிக்கு I will send. நான் உன்னை அனுப்புவேன். In verse 12. 12ஆம் வசனத்திலே. Certainly I will be with you. மெய்யாகவே நான் உன்னோடு கூட இருப்பேன். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே. He sends. அவர் அனுப்புகிறார். He sends a deliverer. ஒரு விடுதலை நாயகனை அனுப்புகிறார். He sends a solution. அவர் ஒரு தீர்வை அனுப்புகிறார். We don't know how he will do it. எப்படி செய்வாரோ தெரியாது. But he has got his own plan. அவருக்கு ஒரு சொந்த திட்டம் உண்டு. Either Moses will come. ஒன்று மோசே வரலாம். Or even angel will come. அல்லது ஒரு தேவ தூதனே கூட வரலாம். Or he himself will come. அல்லது அவர் தாமே இறங்கி வரலாம். He may send a lightning. ஒருவேளை மின்னலை அனுப்பலாம். He may send a thunder. ஒருவேளை இடி அனுப்பலாம். I don't know what he will do. என்ன செய்வாரோ தெரியாது. But he sends. அவர் அனுப்புகிறார். And whatever the agency he uses. அவர் பயன்படுத்துகிற தூதன் யாராக இருந்தாலும் Certainly. மெய்யாகவே Certainly. நிச்சயமாகவே I am with that agency. நான் அந்த பிரதிநிதியோடு கூட இருக்கிறேன். It may be a thunder. அது ஒருவேளை இடியாக இருக்கலாம். Or it may be Moses. ஒருவேளை மோசேயா இருக்கலாம். Or it may be an angel. ஒருவேளை தூதனாக இருக்கலாம். They are God's agents. தேவ தூதர்களாக இருக்கலாம். But I am with them. ஆனா நான் அவர்களோடு கூட இருக்கேன். I am with them. நான் அவர்களோடு Moses, I am with you. மோசே இடத்துல சொன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Fear not. பயப்படாதே. So here we see God. தேவனை Here we see God. இங்கே தேவனை பார்க்கிறோம். How God executes His righteousness and judgment. எப்படி தேவன் தம்முடைய நீதி நியாயத்தை வெளிப்படுத்துகிறார்? He sees. அவர் பார்க்கிறார். He hears. அவர் கேட்கிறார். He knows. அவர் அறிந்திருக்கிறார். He comes down to deliver. விடுவிக்கு இறங்கி வருகிறார். He comes down to make us prosper. நம்மை செழிக்க பண்ணும்படி வருகிறார். He sends. அவர் அனுப்புகிறார். He sends a deliverer. அனுப்பி விடுதலையாக்குகிறார். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. What is that this God wants us to learn? நாம் எதை படிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்? The sixth question. ஆறாவது கேள்வி. Who is this God? இந்த தேவன் யார்? I am suffering. நான் பாடு அனுபவிக்கிறேன். I am oppressed. நான் ஒடுக்கப்படுகிறேன். 200 years 200 ஆண்டுகள் What that God wants me to learn from this இதிலிருந்து தேவன் நான் எதை படிக்க வேண்டும் என்று Who is this God இந்த தேவன் யார்
Why should he allow this oppression? ஏன் இந்த ஒடுக்கப்படுதலை அவர் அனுமதிக்கிறார்? In verse 13. 13. And Moses said unto God, Look, when I come unto the children of Israel, and shall say unto them, The God of your fathers hath sent me unto you, and they shall say to me, What is his name? அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்ன என்று அவர்களிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் What is his name? அவருடைய நாமம் என்ன? What is he? அவர் யாராக இருக்கிறார்? அவர் என்ன செய்கிறார்? அவர் என்ன செய்வார்? What is his character? அவருடைய குணநலன் எது? The name means what is his character? அவருடைய குணாதிசயம் எது? All these 200 years in the 200 aandugal he is not doing anything ondume seiyavillai what is he avar yaar what is his character avarude guna avar yaara irukkarar avar yaaraga irukkarar it's not they want to know the name edho avangalude devarude pere arindhu kolla virumbinaanga illa they want to know who what is he avar yaaraga irukkarar endru ariya virumbinaar what is he avar yaaraga irukkarar what shall I tell them அவர்களை குறித்து அவரை குறித்து நான் என்ன சொல்லுவேன் What shall I say unto them அவங்கள் இடத்தில் நான் என்ன சொல்லுவேன் When I go with this message இந்த செய்தியோடு நான் போகும்போது They got more questions brother சகோதர அவர்களுக்கு நிறைய கேள்வி They got more questions அவங்களுக்கு அதிகமான கேள்வி Why should I be oppressed Why should I suffer all these things இத்தனை ஆண்டுகள் ஏன் பாடுபடணும் நான் ஏன் ஒடுக்கப்படணும் What shall I say unto them அவர்களிடத்தில் நான் என்ன சொல்லுவேன் The answer பதில் For that million dollar question the answer அந்த மாபெரும் கேள்விக்குண்டான பதில் and God said unto Moses அதற்கு தேவன் மோசே பார்த்து and today God tells you இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார் what is he அவர் யாராக இருக்கிறார் ஹுராஷனலமா I am that I am இருக்கிறவராகவே இருக்கிறேன் when I was giving the promise to Abraham ஆபிரகாமுக்கு நான் வாக்குத்தத்தத்தை தந்த பொழுது when Jacob was taking you all to Egypt யாக்கோபு எகிப்துக்கு அழைத்து செல்லப்பட்ட பொழுது when Joseph died யோசேப்பு மரித்த பொழுது when a pharaoh who knew not Joseph came யோசேப்பு அறியாத பார்வோன் வந்த பொழுது I am he that I am that I am நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் no change in me எனக்குள் ஒரு மாற்றம் இல்லை and he said அவர் சொன்னார் thus shall thou say unto the children of Israel இஸ்ரவேல் புத்திரரிடத்தோடு இப்படி சொல்லுவாயாக and I was preparing the Lord told me நான் இதை ஆயத்தப்படுத்தும் பொழுது கர்த்தர் எனக்கு விளக்கி tell the oppressed ஒடுக்கப்பட்டவரை பார்த்து சொல் tell the oppressed ஒடுக்கப்படுகிறவர்களை பார்த்து சொல் tell them that are suffering for 200 years 200 ஆண்டுகளாய் பாடனமிக்களை பார்த்து சொல் tell that women suffering for 12 years 12 ஆண்டுகள் பாடனமிக்கர் பெண்ணை பார்த்து சொல் tell that women suffering of the spirit of infirmity for the last 18 years 18 ஆண்டுகளாய் பலவீனப்படுத்துகிற ஆவியினால் பாடுபடுகிறவளை பார்த்து சொல் tell that woman who was bedridden for 38 years 38 ஆண்டுகளாய் படுத்த படுக்கையாய் இருக்கிறவனை பார்த்து சொல் I am that I am நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் whether when the promise was given or when you are oppressed நீங்கள் ஒடுக்கப்படும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படவில்லை I am that I am நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் when the promise was given or when you are oppressed ஒருவேளை நீங்கள் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட பொழுதும் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் Moses tell them I am hath sent you மோசே அவரிடத்தில் போய் சொல் நானே இருக்கிறவராகவே இருக்கிறேன் அனுப்பியுள்ளேன் என்று I am the same yesterday today and forever நான் நேற்று இன்றும் என்றும் மாறாதவனாய் இருக்கிறேன் and God said moreover unto Moses பின்பு மோசே பார்த்து தேவன் சொன்னார் thus shall thou say unto the children of Israel the Lord God of your fathers the God of Abraham the God of Isaac and the God of Jacob hath sent me unto you this is my name forever ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக Even today இன்றைக்கும் In your situation உங்கள் சூழ்நிலையிலே This is his name இதுவே அவருடைய நாமம் This is his name இதுவே அவருடைய நாமம் He is I am that I am அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் And this is my memorial
and all generations. என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர். It is not only to the Israelites 3000 years ago. இது 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இஸ்ரவேலர்கள் Even in this morning. இந்த காலையிலேயும் It is his name. இதுவே அவருடைய நாமம். It is his memorial. இது அவருடைய பேர் பிரஸ்தாபம். That's why in verse 16. ஆகையினால் 16 ஆம் வசனத்தில் Go and gather the elders of Israel together and say unto them, The Lord God of your fathers, the God of Abraham, of Isaac and of Jacob appeared unto me, saying, I have surely visited you and seen that which is done to you in Egypt. நீ போ இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்று சொல் என்றார். And I have said, God says, I have said, I will bring you up out of the affliction of Egypt unto a land flowing with milk and honey. தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே உங்களை அழைத்து செல்லுவேன். I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். He sees. அவர் பார்க்கிறார். He hears. கேட்கிறார். He knows. அறிந்திருக்கிறார். He delivers. விடுவிக்கிறார். He prospers. செழிக்க பண்ணுகிறார். He cares. கரிசனியாய் இருக்கிறார். He sends. அனுப்புகிறார். He executes right acts and justice. All that are oppressed. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியான சரியான காரியங்களை அவர் நிறைவேற்றி அவர்களுக்கு நியாயம் செய்கிறார். Shall we pray? நாம் ஜெபிக்கலாம். The Spirit of the Lord is speaking to you. கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட பேசியிருக்கிறார். This is the Lord's message to you on this 1st of November. இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி இதுவே கர்த்தருடைய வார்த்தையாங்களை நோக்கி வருகிறது. Maybe for the last 10 months. ஒருவேளை கடந்த 10 மாதங்கள். For the last 10 years. 10 ஆண்டுகள். Maybe more than that. அதை காட்டிலும். You are oppressed. நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். In a very cruel way. கொடூரமான unjustly. அநியாயமாக. Ill treated. மோசமாய் நடத்தப்பட்டிருக்கிறீர்கள். Maltreated. கேவலமாய் நடந்து people exploited you சுரண்டு இருக்கிறார்கள் all your rights are taken away உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டன you don't have right even to weep அழக்கூட உரிமை இல்லை life has become miserable to you இது வாழ்க்கை உங்களுக்கு வேதனையாய் மாறி விட்டது in your family குடும்பத்திலே in your work situation வேலை ஸ்தலத்திலே even in your ministry circle உன்னுடைய ஊழியத்திலேயும் you are oppressed ஒடுக்கப்படுகிறாய் The oppressors for their own deceitful gain. தன்னுடைய வஞ்சகமான சுய ஆதாயத்திற்காக வஞ்சிக்க ஒடுக்கிறவன் உன்னை ஒடுக்குகிறான். They oppressed you. அவன் உன்னை ஒடுக்குகிறான். Because you are a stranger to them. அவனுக்கு நீ அந்நியனாய் இருப்பதினால். You are crying unto the Lord. தேவனை நோக்கி கதறுகிறாய். The Spirit of the Lord has spoken to you. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசியிருக்கிறார். You are questioning, why Lord, why are you silent? நீங்க கேட்கலாம் ஆண்டவரே நீங்கள் ஏன் அமைதியாய் இருக்கிறீர்கள்? He sees. அவர் பார்க்கிறார். He hears. அவர் கேட்கிறார். He knows. அவர் அறிந்திருக்கிறார். He comes down. அவர் இறங்கி வருகிறார். He cares for you. கரிசனியாய் இருக்கிறார். He will deliver you. உன்னை விடுவிக்கிறார். He will prosper you. உன்னை செழிக்க பண்ணுவார். He will send Moses. மோசேவே அனுப்புவார். He will send a deliverer. ஒரு விடுதலை நாயகனை அனுப்புவார். He sends Jesus. அவர் இயேசுவை அனுப்புகிறார். I'm going to pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Just we sing one stanza. நாம் ஒரு சரணத்தை பாடலாம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நீதி நியாயம் செய்வார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. When we are singing that song. அந்த பாடலை நாம் பாடும் பொழுது. Let your soul bless the Lord. நம்முடைய ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கட்டும் Let your soul bless the Lord. உங்களுடைய ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கட்டும் Fear not. பயப்படாதே. I'll be praying with you. நான் ஜெபிக்கிறேன். ஒடுக்கப்படும் யாவருக்கும் நீதி நியாயத்தை செய்கின்றீர். The Spirit of the Lord is speaking to you. ஒடுக்கப்படும் யாவருக்கும் நீதி நியாயத்தை செய்கின்றீர். The bush is burning. உச்சடி எரிகிறது. It will not be consumed. வெந்து போகாது. தேவன் நீடிய சாந்தம் நிறைந்த பிதாவே அவருக்கு சொல்லும்
He'll take you to a land that flows with milk and honey. பாலும் தேனும் வடிகிற தேசத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லும். A land that is good and large. நலமும் விசாலமுமான தேசம். என் ஆத்துமா வீதி கர்த்தரே. Let your soul bless the Lord. உன் ஆத்துமா சொல்லட்டும் கர்த்தரே ஸ்தோத்திரி. என் உள்ளமே அவர் பரிசுத்தர. முழு இருதயத்தோடு. Bless his holy name. அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமா வீதி கர்த்தரே ஸ்தோத்திரி. Thank you Jesus. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. புரிஷனதீன மாறவா ராஜாதி ராஜாவ கர்த்தாதி கர்த்தரவ உரீஷனதீன மாறவா ஒடுக்கப்படுகிற உனக்கு நீதி நியாயத்தை செய்வார். உரீஷனகரதீனவா எங்கே யாராலும் நீ ஒடுக்கப்பட்டாலும் சரி உரீதீன மாறவா உரீதின் பாதையில் என்ன ஒடுக்கிறாங்களே என்று நினைக்கிறியா? வேலை ஸ்தலத்தில் குடும்பத்தில் என்ன ஒடுக்கிறாங்களேன்னு நினைக்கிறியா? மாரதீனகர தீனமா மூரீஷ நகர அல்லதீனமா உன் நீ ஒடுக்கப்படுறத காண்கிற தேவன், உன் கூப்பிடுதலை கேட்கிற தேவன், ஊரீஷ நகர தீனமா நீ செல்லும் பாதையை அறிந்திருக்கிற தேவன், ஊரீஷ நகர தீனமா ஹீஸ் கம் டவுன் இறங்கி வர்றாரு, உன்னை விசாரிக்கிறாரு, உன்னை சந்திக்கிறாரு, ரட்சகர் அனுப்புகிறாரு, ஒரு விடுதலையின் வழியை கட்டளை எடுக்கிறார். யார் இவர்? ஐ ஆம் தட் ஐ ஆம். ஊஷனதீனமா ரபா லபா சங்கர் ரபா. லெட் யுவர் சோல் பிளஸ் ஹிஸ் ஹோலி நேம். ஊரீதீனமா ரபா சங்கர் ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கட்டும். Commit your life into the hands of the Lord. நீ வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்திரு. Lord will deliver you from all your oppressions. உன்னுடைய எல்லா ஒடுக்கத்திலிருந்தும் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். He delivers all that are oppressed. ஒடுக்கப்படுகிற யாவரையும் அவர் விடுவிக்கிறார். Not ordinary deliverance. சாதாரண விடுதலை என்று. He will take you to a land that flows with milk and honey. பாலும் தேனும் வடிகிற தேசத்திற்கு அவர் உன்னை அழைத்து. He will make you ride on the higher places of the earth. பூமியின் உயர்ந்த ஸ்தலத்திலே உன்னை ஏறி வர பண்ணுவார். I am that I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன். The Lord tells you. கர்த்தர் உன்னை பார்த்து. This is my name for all generations. இது தலைமுறை தலைமுறைக்கும் என் பேர் பிரஸ்தாபம். This is my memorial. இது பேர் பிரஸ்தாபம். ஊஷதீனதி லகதீர உராஷனமா ஹல்லேலூயா. வில் ப்ரே. அன்பின் இயேசுவே, தொடக்கம் முதலில் மட்டுமா எங்களோடு கூட நம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கொண்டு நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கிறேன். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீர் நீதி நியாயம் செய்யும். ஆண்டவரே, யாவருக்கும் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரே, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதி நியாயம் செய்யும். ஆண்டவரே, உடைய அதிசயத்தை விளங்க பண்ணுங்கப்பா. என்ன நோக்கத்தோடு இந்த வார்த்தையை நீர் அனுப்பினீரோ அந்த நோக்கம் நிறைவேற அந்த சாட்சிகளை கேட்டு நம்மை துதிக்க உண்மை ஸ்தோத்திரிக்க கிருபித்தார். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை உடைய கண்மணி போல காத்தர்களும் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் போக்கியும் வரத்தையும் ஆசீர்வதியும் இடங்கொள்ளாமல் போகும். மற்றும் உடைய நன்மையை உடைய பிள்ளைகள் மேல் வருஷிக்கப்பண்ணும். ஆபத்து விபத்து மோசங்களுக்கு விக்கினங்களுக்கு விலக்கி காத்தர்களை விசேஷமாக இந்த பெருந்தொற்று நாட்களிலேயும் உடைய பிள்ளைகளை உடைய செட்டைகளுக்குள்ளாகவே மூடி மறைத்து ஆண்டவரே விக்கிரம் கடந்து போக மட்டுமாய் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சீக்கிரத்தில் இந்த பெருந்தொற்று இந்த பூமியை விட்டு ஆண்டவரே முற்றுமாய் நீங்க ஆண்டவரே உதவி செய்ய ஐயா. அப்பா, இரக்கம் பாராட்டு, இரக்கம் பாராட்டு, இரக்கம் பாராட்டு. இப்போது எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா வசதி வாய்ப்புகளுக்காக நாங்களுமே ஸ்தோத்திருக்கிறோம். சித்தமானால் விடுதலையோடு முழு சபையாக முதியோர் இளைஞர் யாவரும் கூடி உண்மை ஆராதிக்கிற நாள் வெகு விரைவில் நீரங்கள் கட்டளிடுகிற கருவிக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதி ஆசீர்வதி ஆசீர்வதி. மீண்டும் நாங்கள் சந்திக்க மட்டுமா நம்முடைய கிருபையில் கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.